Hi friends and welcome to Alan's Cellar. Safe are king number and in the video la pathuna enna padam pathi paakaporen vaingla na sonna maadhiriye da indha vaaram vandu vijayana vaaram ena avaroda 49th birthday so avaroda or special padatha pathi da na pesa poren so indha video la na endha padam pathi pesa poren paathina Kaththi indha padam vandu 2014 la release a irundhuchu illaya so idu pathi da pesanum அண்ட் நிறையாவே இதுலேயும் எனக்கு மெமரிஸ் இருக்குது அண்ட் Kaththியும் பார்த்தீங்கன்னா எப்படி இதுக்கு முன்னாடி நான் சில வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா ஹேட்டர்ஸ் இல்லையோ கில்லி படத்தில் இல்லையோ அதுக்கப்புறம் வந்து சச்சின் படத்துலையோ அதே மாதிரி தான் Kaththி படம் ஏன்னா Kaththி படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கமர்ஷியல் மாஸ் மசாலா என்டர்டெய்னரான மூவி அண்ட் இந்த படத்தில் விஜய் அண்ணா ப்ளே பண்ண டபுள் ஆக்ஷன் ரோலுமே வந்து சும்மா தாறு மாறாக இருக்கும் அண்ட் அதில் பார்த்தோன்னு வைங்களேன் ஜீவானந்தம் இந்த கேரக்டர் வந்து அன்எக்ஸ்பெக்டடான கேரக்டர் ஏன்னா கதிரேசன் கேரக்டர் வந்து அந்த ரஃப் அண்ட் டஃபாக ஃபைட்டு கீட்டு அந்த மாதிரி இருக்கும் பட் ஜீவானந்தம் கேரக்டர் வந்து அப்படி ரொம்ப சாஃப்டாக அமிக்கபிளாக ரொம்ப பொலைட்டாக இந்த மாதிரி ஆக்டிங் வந்து விஜயானா நான் பார்த்ததே இல்லை அண்ட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறப்போ அப்படி இருந்துச்சு ஸோ அந்த தியேட்டர்னு சொல்கிறப்போ இப்போ வரவைங்களேன் ஒரு செம்ம பெரிய இன்சிடெண்ட்டே நடந்துச்சுங்க ஏன்னா Kaththி படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஸோ ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா நான் அப்போது வந்து என் ஃபேமிலி எல்லாருமே தூத்துக்குடியில் தான் இருந்தோம் ஸோ தூத்துக்குடியில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னீங்களேன் நான் வந்து விஜயானா படம் எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு டேயில் பார்க்கணுன்ட்டே இருப்பேன் என் தம்பியும் வந்து பயங்கரமான விஜயானாவோட ஃபேன் விஜயானானாலே போதும் ஸோ என்ன பண்ணோன்னா Kaththி படம் வந்துருச்சுன்னு சடன் பிளான் எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு தியேட்டருக்கு போயாச்சு ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே ஒரு இன்சிடெண்ட் என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட் டேனால கூட்டம் ரொம்ப வந்து மேனேஜ் பண்ண முடியாதுன்றனால லேடிஸ் எல்லாம் அலோவ் பண்ணல ஸோ எங்கள் அம்மா வந்து எனக்குமே டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு பட் அவங்க எங்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஊரில் தான் உங்களுக்கு தெரியுமே நீங்கள் வந்து பழைய அது வந்து பாலகிருஷ்ணா டாக்கீஸ்ன்னு இப்போ அந்த தியேட்டரை வந்து ரினோவேட் பண்ணி முடிச்சிட்டாங்க பட் அந்த டைமில் நம்ம ஊர் சைட் தியேட்டர்லாம் தெரியும் நீங்கள் ஜஸ்ட்டு டிக்கெட் எடுத்தால் போதும் சீட்லாம் வந்து நீங்கள் எங்கே தோணுமோ அங்கே தான் நீங்கள் உட்காரணும் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு எங்கேனாலும் நீங்கள் போய் உட்காரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ பாருங்களேன் சும்மா உள்ளே ஒரு 2000 பேர்கிட்ட இருந்திருப்போம் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக வேர்த்துட்டு தான் பார்த்தோம் ஏன்னா அந்த மாதிரி தான் ஏன்னா ஃபேன் தான் இருந்துச்சு அத்தனை பேருக்கு ஃபேன் வந்து பத்தவும் பத்தாது ஸோ அந்த என்வாயர்மெண்ட்டில் எப்படி இருக்கும்னு பாருங்களேன் அந்த ஸ்டார்டிங் அந்த Kaththி விஜயண்ணா அந்த ஜெயில் சீக்வன்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து சாங் வரும் இல்லையா அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சீட் மேலே ஏறி நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என் தம்பியாக வந்து அப்போ வந்து ரொம்ப குட்டி பையனாக இருந்தானா ஸோ குட்டி பையனாக இருக்கிறப்போ என்ன ஆச்சுன்னா அவனால் பார்க்க முடியல நானும் சீட் மேலே ஏஞ்சி அதுக்கும் மேலே என் தம்பி இப்படி தூக்கி காட்டியா இந்த பாட்டெல்லாம் பார்க்குறதுலாம் சீரியஸாக இன்னுமே நானும் என் தம்பியுமே பேசுவோம் அந்த டைமில் விட்டு நம்மளாம் வந்து போனோம் இல்லையா போய் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது இன்னும் அது மறக்க முடியல அந்த யூடியூப்பில் இருக்கட்டும் இல்லை டிவியில் அந்த படம் போடுறப்போ இருக்கட்டும் அந்த பாட்டு பார்க்குறப்போலாம் இந்த மாதிரி மெமரிஸ்லாம் ஓடும் அதோடய நிற்கல படம் ரிலீஸ் ஆகி அடுத்த 1 வீக்லேயே நானும் என் தம்பியும் திருப்பி போய் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்தோம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸோடு உட்காந்து பார்த்தோம் ஸோ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அண்ட் Kaththி படம் பற்றி எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னால் அதில் ஒரு ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னீங்களா சும்மா செதுக்கி எடுத்திருப்பாங்க அடுத்தது என்ன பண்ண போகிறான் அதாவது அந்த கதிரேசன் கேரக்டர் வந்து ஜீவானந்தமாக ப்ளே பண்ணுறப்போ என்னென்ன பண்ண போகிறான் கார்ப்பரேட் ஓனர்ஸோட எப்படிலாம் அந்த நீல் நிதின் முகேஷோட எப்படிலாம் வந்து என்னது போட்டிக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாருன்ற மாதிரிலாம் ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்லேயே நம்மளுக்கு போவோம் இந்த Kaththி படத்தில் வர அந்த காயின் ஃபைட் சீன் இருக்கு இல்லையா அது போய் நிறைய பேர் ட்ரால் பண்ணாங்க இது எங்கேது சுட்டாங்க அங்கேது சுட்டாங்க பட் அந்த படத்துக்கு கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் வந்து மேட்ச் ஆச்சா அதுதான் பார்க்கணும் கண்டிப்பாக சொல்லணும் அது ஒர்க் அவுட் ஆச்சு அது அந்த விஜயண்ணா வந்து சொல்லுவார் இல்லையா காயின் வந்து அப்படி மேலே போட்டு அந்த சத்தம் கேட்கப்போம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் அப்போலாம் வந்து அந்த கேட்டை மூடிட்டு எல்லாருக்கும் நடுவில் வந்து அப்படி ஃபைட் பண்ணுறப்போ திருப்பி லைட் ஆஃப் ஆனோடனே வந்து அடிக்கிறது லைட் ஆனோடனே மறைஞ்சிடுறது அண்ட் பேக்ரவுண்டில் வந்து அனிருத்தோட மியூசிக் வந்து தான் பார்த்தீங்கன்னா சும்மா தியேட்டர்லேயே அப்படியே எலிவேட் பண்ணி விட்டுச்சு செம்ம விசில் இப்போவும் ஞாபகம் இருக்குது அந்த அளவுக்கு இருக்கும் இல்லைன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த மேன்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபைட் நடக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த ஐஎம் வெயிட்டிங் டைலாக்லாம் சொல்லுவார் இல்லையா அந்த ஃபைட்டுமே சும்மா வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க செம்மையாக சொல்லிக்கிட்டே போனேன் அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ்லாம் வந்து சும்மா எல்லாமே வந்து மனப்பாடமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டிவியில் போட்டப்போ எங்கள் அம்மா பார்த்தாங்க சூப்பராகவே அப்போ தான் சொன்னாங்க என்ன விஜய் வந்து இப்படிலாம் நடிச்சிருக்காரு இந்த மாதிரி நடித்தா இன்னும் சூப்பராக இருக்குமேன்ற மாதிரிலாம் சொன்னாங்க சீரியஸாக செம்மையான கேரக்டரான ரோல்னால் அதுதான் இன்றைக்கி வரைக்குமே பார்த்தோன்னு வைங்களேன்
அனிருத் அப்புறம் விஜயனா காம்போனாலே எவ்வளோ மியூசிக் போட்டாங்க, பீஸ்டில் போட்டாச்சு, மாஸ்டரில் போட்டாச்சு, இப்போ டியோவில் போட்டிருக்காங்க, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் கத்தி அளவு தான் இன்னுமே எல்லாருமே கம்பேர் பண்ணணும், ஏன்னா அந்தளவுக்கு அந்த மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் அந்த டைம்லேயே அது செட் பண்ணிடுச்சு. இன்னமும் அந்த டனல் சீக்வன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நான் யூடியூப்பில் உட்காந்து அந்த சீன்ஸ்லாம் பார்ப்பேன், சும்மா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே தலைக்கீழே அந்த ஷார்ட் அப்படி கொண்டு போய் அப்புறம் அப்படியே கேமரா ரோல் ஆகி அப்படியே ரொட்டேட் ஆகி கரெக்டாக அப்படி வரப்போலாம் அந்த மியூசிக் பின்னாடிலாம் ஐயோ செம்ம சீன். அந்த சீனுக்குமே பார்த்தோன்னு அந்த டைமில் 2014 ட்ரெய்லரில் என்ன அது அந்த சீனுக்கு வந்து ட்ரால் பண்ணாங்க, என்ன இப்படிலாம் வந்து என்ன உள்ளே வந்து ப்ளம்பர் அது இதுன்னு. பட் அந்த சீன் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டாகவே கொடுத்துருச்சுன்னு சொல்லணும். ஒரு மெயினான மெமரி சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா செகண்ட் டைம் நானும் என் தம்பியும் போய் பார்த்தோன்னு சொன்னேன், அப்போ வந்து அம்மா கிட்டே காசு கேட்க முடியாது, செருப்பாலே அடிப்பாங்க, திருப்பி போய் தியேட்டரில் பார்க்குறேன். உடனே நான் என்ன பண்ணேன், நான் வந்து பாக்கெட் மணிக்கெலாம் சேர்த்து வச்சுருந்தேன், ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அந்த டைமில். ரொம்ப அமௌண்ட்லாம் இல்லைலாம், ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான். ஓகே, அண்ட் உங்களுக்கே தெரியும் ஊர் சைடில் வந்து நாள் வந்து போக 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 டிக்கெட் ரேட்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ நான் போன டைமில் டிக்கெட் ரேட்டும் கம்மியாக இருந்ததுனால நானும் என் தம்பியும் போய் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ண படம் அது. மாட்டிங்க அந்த படத்தை பார்த்து வந்தோடனே என் தம்பி வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து அதே மாதிரி விஜய் அண்ணா வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு ரெட் ஷர்ட் அண்ட் பிளாக் ஜீன் மாதிரி தானே போட்டிருப்பார், அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்தோம், அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நாங்கள் பண்ணோம். அதெல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்க்குறப்பெல்லாம் வந்து ஒரே சிரிப்பாக இருக்கும் எனக்கு, ஏன்னா அதெல்லாம் வந்து வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூமெண்ட் மாதிரி தான் இல்லையா, திருப்பி போய் நம்ம அங்கே போய் லிவ் பண்ண முடியாது, பட் அதை நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், உங்களுக்கு போர் அடிச்சிடும். உங்களுக்கும் கத்தி படம் பார்க்குறப்போ அந்த டைமில் உங்களுக்கு சில நாஸ்டாலஜிக் ஃபீல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் போகிற டைமுமே வந்துருச்சு. போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.